ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக், புவியை சுற்றும் துணைக்கோளின் ஆற்றல். ஸோ இதுதான் வந்து புவி, புவியினுடைய நிறை. புவினா எர்த்ன்னு சொல்லுவோம், அதான் மாஸ் ஆஃப் எர்த். ஓகே, இதனுடைய மைய புள்ளிய வந்து ஓன்னு சொல்லலாம். ஓயிலிருந்து பரப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து அதனுடைய ஆரம், ஆர்இ, ரேடியஸ் ஆஃப் எர்த்ன்னு சொல்லலாம், சரியா? ஆனா புவியை விட ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல, உயரத்துலதான் எதிர்க்கும் அந்த துணைக்கோள், சேட்டலைட் சொல்லுவோம் இல்லையா. சோ அது இருக்கக்கூடிய தொலைவு வந்து நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப மொத்த தொலைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா, புவியினுடைய மையத்துல இருந்து அந்த துணைக்கோள் இருக்கிற வரைக்கும் உள்ள தொலைவு வந்து RE+H அப்படின்னு சொல்லலாம், சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, புவிய வந்து வட்டப்பாதையில சுத்தி வரக்கூடிய அந்த துணைக்கோளினுடைய மொத்த ஆற்றல வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? நம்ம எழுதலாம், மொத்த ஆற்றல், ஆற்றல்னா எனர்ஜின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு இதெல்லாம் சேர்ந்தது நிலையாற்றல் பிளஸ் இயக்காற்றல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நிலையாற்றல்னா U பிளஸ் இயக்காற்றல்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இத நான் சமன்பாடு ஒன்னு வச்சுக்கிறேன், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் நிலை ஆற்றல். சோ நிலை ஆற்றலுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிப்போம், இடம் தேவைப்படும் இல்லையா. நிலை ஆற்றல் U is equal to, பொதுவா ஃபார்முலா படிச்சிருப்போம், மைனஸ் G M1 M2 by R இருக்கும். ஆனா இங்க எழுதும்போது மாத்திக்கணும், M1 M2ங்கிறது ரெண்டு பொருளுடைய நிறை, ஒன்னு வந்து புவி, அப்ப இத ME எடுத்துக்கணும், மாஸ் ஆஃப் எர்த். இன்னொன்னு வந்து சேட்டலைட், துணைக்கோள், அதனுடைய நிறை MS. இந்த ரெண்டு கிடைப்பட்ட தொலைவுகளும் மொத்தம் RE+H. அப்ப இந்த இடத்துல RE+H எடுத்துக்கணும். சோ இதுதான் நமக்கு சமன்பாடு ஒன்னு. அடுத்து வந்து இயக்க ஆற்றல். சோ இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா KE, கைனட்டிக் எனர்ஜி, ஃபார்முலா என்ன, 1/2 mv². எதனுடைய இயக்காற்றல், துணைக்கோளின் இயக்காற்றல். துணைக்கோள் அப்படின்னு வரும்போது அங்க நிறை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், துணைக்கோள், சேட்டலைட், சரியா? சோ இத சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். இனி V எழுதணும், நமக்கு தெரியும் We know that V equal to என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இப்ப துணைக்கோள் புவியை வந்து வட்டப்பாதையில சுத்தி வருதுன்னா அது காரணம் இயற்பியல் விசை. ஃபார்முலா என்ன, இயற்பியல் விசை ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, n மதிப்புல ஜி M1 M2 by R². இங்க M1 M2ங்கிறது ஒன்னு புவி எர்த்து, இன்னொன்னு வந்து துணைக்கோள் MS. அதே மாதிரி இந்த ரெண்டு கிடைப்பட்ட தொலைவு வந்து RE+H. அப்ப இந்த இடத்துல RE+H வரும். அப்படி இந்த ஈர்ப்பில் விசையினால இந்த துணைக்கோள் பட்டப்பாதையில சுத்தும் போது இந்த ஈர்ப்பியல் விசை இன்னொரு விசையை கொடுக்கும் படிச்சிருக்கோம், மைய நோக்கு விசை. ஃபார்முலா என்ன, mv² by R. Mங்கிறது நிறை, சோ இதுதான் மைய நோக்கு விசை கொடுக்குது, MS. அப்ப அந்த இடத்துல போடணும் கரெக்டா mv² by R. Rங்கிறது தொலைவு, இந்த ரெண்டு கிடைப்பட்ட தொலைவு, என்னது இங்க RE+H. இப்ப இந்த RE+H ஒன்னு, இதுல ஒரு RE+H கேன்சல் ஆயிரும், ஒன்னு கேன்சல் ஆயிட்டு MS கேன்சல் ஆயிட்டு, இப்ப V² = GME/RE+H கிடைக்கும். அப்ப V ஈக்குவல் என்ன வரும், ரூட் ஆஃப் வரும், அதான் ரூட் ஆஃப் GME/RE+H கிடைச்சிடும், சரியா? இப்ப இத ரெண்டாவது சமன்பாடுல நம்ம பிரதியிடலாம் இல்லையா. அப்ப சமன்பாடு ரெண்டில் பிரதியிட, ஓகேவா? சரி, இப்ப நம்ம அழிச்சுக்கலாம், இது தேவையில்லை நமக்கு. ஓகே, சி இதுல வந்து அப்ப ரெண்டாவது சமன்பாடுல பிரதியிட்டோம்னா, இயக்காற்றல் KE = 1/2 mS² V இங்க இருக்கு, ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும், ஓகேவா? அப்ப மீதி என்ன இருக்கும், GME/RE+H. இத கரெக்ட் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா =1/2 G. இத முதல்ல எழுதுவோம், இதுக்கு தகுந்த மாதிரி MES by
ஆரி பிளஸ் ஹெச்சு. சோ இத சமன்பாடு மூணு எடுத்துப்போம். இப்ப தேர்ஃபோர் மொத்த ஆற்றல், மொத்த ஆற்றல் ஈக்குவல் டு இது வந்து என்ன ஆற்றல், நிலையாற்றல் இதா இருக்கு, என்னது மைனஸ் ஜி எம் இ எம் எஸ் பை ஆர் இ பிளஸ் ஹெச் பிளஸ் இயக்க ஆற்றல் இதா இருக்கு, என்னது ஒன் பை டூ ஜி எம் இ எம் எஸ் பை ஆர் இ பிளஸ் ஹெச் வேணா பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்ப ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறத வெளியெடுத்துரும். ஈக்குவல் டு எது பொதுவா இருக்கு, ஜி எம்இஎம்எஸ் பை ஆர் இ பிளஸ் ஹெச் வந்து பொதுவா இருக்கு. சோ வெளியே எடுத்துட்டேன், இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் ஒன் இருக்கும், இந்த இடத்துல ஒன் பை டூ இருக்கும், கரெக்டா? அப்ப இது மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்ல ஒன் பை டூ போச்சுன்னா மைனஸ் ஒன் பை டூ. அப்ப என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஜி எம்இஎம்எஸ் பை ஆர் இ பிளஸ் ஹெச். சோ இதுதான் வந்து மொத்த ஆற்றல். இந்த மொத்த ஆற்றல வந்து இந்த எதிர்குறி எதை குறிக்குது அப்படின்னா, இந்த துணைக்கோளும் அதே மாதிரி இந்த புவியும் ஒன்று பண்ண எப்படி இருக்கு, ரொம்ப பிணைஞ்சிருக்கு. ஏன்னா ரெண்டு கடையில நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஈர்ப்பியல் விசை இருக்கு, கரெக்டா? அப்ப எதிர்குறி, எதிர்குறி எதை குறிக்குது, எஸ் அதாவது துணைக்கோளுக்கும் மற்றும் எர்த்து புவிக்கும் இல்லையா இக்கும் இடையேயான பிணைப்பு, பிணைப்பை குறிக்குது, கரெக்டா? எஸ் அதே மாதிரி இந்த ஹெச்ங்கிற உயரம் போயிட்டே இருந்துச்சு வச்சுங்களேன், அதாவது முடிவிலியா இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மொத்த ஆற்றல் என்ன ஆயிரும், சுழி ஆயிரும், குறைஞ்சிக்கிட்டே போகும், சரியா? சோ இவ்வளவுதான் முக்கியமான ஒரு டாபிக். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் த எக்ஸாம்பிள், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.